இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஆதார் கார்ட் அட்ரஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புதிதாக எந்த அட்ரஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு ப்ரூஃப் இல்லாதவங்க புதுசாக மேரேஜ் ஆகி வர பெண்கள் எல்லாருமே அவங்க அட்ரஸ் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் ஈஸியாக மாற்றிக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு யூஐடிஐஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே யூஐடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்டேட் டெமாகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இது இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரெக்வெஸ்ட் ஃபார் அட்ரஸ் வேலிட்டேஷன் இல்லட்டோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் நீங்கள் எண்ட்ரு பண்ணோம் நெக்ஸ்ட்டு கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சென் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க அதில் ஒரு சிக்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ஓடிபியை கரெக்டாக எண்டர் பண்ணுங்கள் டூ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க நீங்கள் சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் வேலிடேஷன் இஸ் இனிஷியேட்டவனு வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கிடையே ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்திங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிவன் யுவர் ஆதார் அட்ரஸ்னு வரும் அந்த மாதிரி வந்த பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் ஒரு லிங்க்கும் சென்ட் பண்ணிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் நம்பர்ஸ் இருக்கும் எஸ்ஆர் நம்பர் கிளிக்கு சொல்லிட்டு எஸ்எஸ்யூபி யுஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஆர் நம்பர் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க அதையும் டைப் பண்ணிவிட்டு சென் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் இதை லோக்கல் லாங்குவேஜில் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை சப்மிட் கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் வேலிடேஷன் லெட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் வரும் அதன் பிறகு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களோட அட்ரஸ்க்கு ஒரு சீக்ரெட் கோட் வந்து லெட்டரில் அனுப்புவாங்க அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆதார் வெப்சைடோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க அது பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கொடுத்தோடனே மறுபடியும் உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள் கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஃபோர் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும் லாகின் கொடுங்க லாகின் கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்டேட் அட்ரஸ் வியா சீக்ரெட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட்டில் சிக்ஸ் நம்பர் கொண்ட ஒரு சீக்ரெட் கோட் சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த சீக்ரெட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீக்ரெட் கோட் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ப்ரொசிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொசிட் கொடுத்த உடனே அப்லோடைய காப்பி ஆஃப் வேலிட் டாக்குமெண்ட் இருக்கும் அதில் செலக்ட் டாக்குமெண்ட் செலக்ட் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் பின் இஷ்யூட் பை யுஐடிஐன்னு சொல்லியிருக்கோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இவர் அப்டேட் ரெக்கோட்ஸ் ப்ராசஸஸ் கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரும் இந்த மாதிரி வந்துவிட்டாலே உங்களுடைய புதிய அட்ரஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்